ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ? ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய்? எழிலும் தூய்மையும் கொண்ட மணிகளால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்குகள் பிரகாசமாக ஒளிவிட நறுமணம் நிறைந்த சந்தனம் அகில் தூபம் கமழ கண்டவுடன் அதில் படுத்து உறங்கும் சிந்தனையை உருவாக்கும் அழகிய மென்மையான பஞ்சு மெத்தையில் துயில் கொண்டு இருக்கும் எங்கள் மாமன் மகளே, மணிகள் யாவும் நிறைந்த உன் வீட்டின் மணிக்கதவை திறப்பாய். எங்கள் அன்பு மாமியே, உன் மகளை எழுப்புவாயாக. நாங்கள் பல மணி நேரமாக கூவி அழைக்கிறோம், அவள் எதுவும் கூறவில்லையே. ஒருவேளை அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது மகிழ்ச்சியான பெருந்தூக்கம் எழ முடியாதபடி ஏதாவது மந்திரம் செய்து அவளை மயக்கிவிட்டதோ? அவளை உடனே எழுப்புங்கள். அந்த மாதவன் வைகுந்தனின் நாமத்தையும் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல்லியும் பயன்பெறுவோம் என்று தோழியை ஆண்டாள் எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்.